அனு இந்த மைனர் ரேப் கேஸ் ஃபைல செக் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள செக்ஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஜட்ஜ் மேடத்துக்கு அப்டேட் கொடுத்துரு. ஓகே சார், பாத்துறேன் சார். இது எப்படி நம்ம கோட்ல வந்திருக்கும்? என் பேர் ராவணன். ஐ எம் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ரைவேட் கம்பெனி. இதுதான் என்னுடைய ஸ்மால் டீம். யங் ப்ரொஃபஷனல்ஸ், க்ரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது தான் எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் கயல், சன் விக்ரம் அண்ட் டாட்டர் அஸ்வினி. ஒரு அழகான குடும்பம், சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. இப்படி போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில் ஒரு நாள், தட் பர்டிகுலர் டே, ப்ரோ நம்ம ஊர் எம்எல்ஏ ஆடியோ லீக் கேட்டிங்களா? எம்எல்ஏ ஆடியோவா? அதான் ப்ரோ, ஒரு எம்எல்ஏ ஒரு பொண்ணை ஏமாத்தினானே, அந்த ஆடியோ லீக். ஓ, யூடியூப்பில் போடுங்களேன், வரும். தோயிரு, ஐயா எங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா. வேலைக்கு சிபரிசுக்கு உங்ககிட்ட தாயா கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது எதுவும் சொல்ல மாட்டேங்குது, பேச மாட்டேங்குதுங்க. இது உண்மையிலேயே அவர் வாய்ஸா? எக்ஸாக்ட் மேட்ச் ப்ரோ, அவரது தான். ஒருவேளை ஃபேக் வாய்ஸாக இருக்கலாம்ல. நீங்கள் அவர் ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா? இல்லை. இதுதான் இதுதான் ப்ரோ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கு. அந்த நாள் பல யோசனைகள், பல குழப்பங்கள். ஹே கைஸ், நான் ஃபோன் பண்ணுறேன்ப்பா. நான் ஆல்ரெடி கிளைண்ட் கிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டேன், சரியா? நான் பேசிட்டு திருப்பி உங்கள் லைனில் வரேன். ஓகே? ஓகேடா, பாய். பாருங்க, இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில அரசியல் கட்சிகள் செய்கின்ற கேவலமான அரசியல். அது என்னோட குரலே இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஷிட், எவ்வளோ ஈஸியா அக்யூசேஷனை ரிஜெக்ட் பண்றான். பதவியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணாரா இல்லையா, உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கும்? ஏழையான குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக சட்ட ரீதியாக குரல் கூட எழுப்ப முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது யார்? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நான் அப்பாவா இருந்திருந்தா? சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு தனி மனுஷனா என்னால் எதுவுமே செய்ய முடியுன்ற வருத்தம் என்னை வாட்டி எடுத்துச்சு. இட் டுக் மீ சம் டைம் டு செட்டில். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதரறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பிதமையற்றிடங்கானீர். நம்ம நாடு
ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கடா செல்லம். நீங்களாம் வளர்ந்து வரத்துக்குள்ள அப்பாவால் எந்த அளவுக்கு சுத்தம் செய்ய முடியுதோ அந்தளவுக்கு சுத்தம் செய்கிறேன். எம்எல்ஏ ஜெயசீலன் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆடியோ லீக்கில் வைரலான எம்எல்ஏ, தமிழ்நாடு அரசியல் பிரபலங்களில் ரொம்ப முக்கியமான நபர். இவர் அடிக்கடி நம்ம டிவிலையும் பார்க்கலாம். காலையில் வாக்கிங் போகிற ஜெயசீலன் தன் கூடவே 5 அடியாட்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறாரு. எஸ் ஐ ஃபாலோட் ஹிம். ஒரு அரசியல்வாதியை பற்றி வர நியூஸை வச்சு மட்டுமே நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அரசியல் வாழ்க்கையை தவிர்த்து தனி மனித வாழ்க்கையில் எம்எல்ஏ என்ன பண்ணுறாருன்னு நோட்டை விட ஆரம்பித்தேன். விவரங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். அரசாங்க பணியில் கிடைக்கிற சம்பளத்தை மட்டுமே வச்சு வாழ்க்கையை வாழ்றது இல்லை இந்த எம்எல்ஏன்னு புரிஞ்சுக்கிட்டேன். டெக்ஸ்டைல்ஸ், ஷோரூம், ஷாப்பிங் மால், கட்ட பஞ்சாயத்துன்னு எம்எல்ஏவோட வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு லீடும் நான் கேட்குற கேள்விக்கு பதிலாமல் இல்லை. எம்எல்ஏவோட வாயிலிருந்து உண்மையை வர வச்சா மட்டும்தான் அந்த ஆடியோ உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். எம்எல்ஏவை தூக்கலாம்னு முடிவு பண்ணேன். எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமையான இடம், an isolated place, and I found a perfect one. எல்லா கிரிமினலும் தங்களோட தப்பை ஈஸியாக மறைச்சிட முடியும்னு நினைப்பாங்க. நம்ம எம்எல்ஏ மட்டும் என்ன விதி விளக்கா? வழக்கத்துக்கு மாறா தனிமையான தெரு, தனிமையான வீடு, என்றைக்குமே இல்லாத பயம், பதட்டம் ஜெயசீலனுக்கு அன்றைக்கி இருந்துச்சு. எம்எல்ஏவை தூக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணேன். எம்எல்ஏ வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். சம் கட் ஃபீலிங், எம்எல்ஏவை தூக்கிறத விட அந்த வீட்டில் அவர் ரகசியமாக யாரை மீட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாகப்பட்டது. எதுவும் செய்ய மாட்டேன், சரியா? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லு, அது போதும். அந்த எம்எல்ஏ வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு எப்படி அந்த எம்எல்ஏவை தெரியும்? இதோ பாருமா, ஒரு அண்ணனா நினைச்சு என்கிட்ட என்னன்னு சொல்லு. வேலைக்கு சிபரிசுக்காக அவங்க கிட்ட எங்க அம்மா கூட்டிட்டு போனாங்க. என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எங்க அம்மாவை அனுப்பி வச்சிட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். மயக்கத்துல இருந்த என்ன அசிங்க அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அந்த நாய். எப்பெல்லாம் அவனுக்கு அரிப்பு எடுக்குதோ என்ன வர வச்சு என் உடம்ப பிச்சு தின்னுருவான். அந்த பாவி எங்க அப்பா அம்மா தூக்கில தொங்கிடக் கூடாதுன்ற ஒரே ஒரு அசிங்கத்துக்காக தான் நான் தாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ்ல வந்த ஆடியோ, இந்த கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்து அவனை உள்ள தள்ளிருக்கலாமே. கோர்ட்டா? என் வாழ்க்கைய கூட அரசியல் ஆக்கிட்டாங்களேண்ணா. இனிமே அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டாமா? ஆனா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். எனக்காக ஒரே ஒரு தடவை அவனை நீ கால் பண்ணி கூப்பிடணும். எதுக்குண்ணா?
என்ன மிஸ்டர் ஜெயசீலன், வசதி எப்படி இருக்கு? டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வாத்தா என்ன பகிச்சுக்கிட்ட, நீ செத்தடா. வேலைக்கு உதவி கேட்டு வந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாடுதானே நீ? பெரிய உத்தம மாதிரி கத்துற, பணம் பதவி அதிகாரம் இது மூணும் இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். தம்பி, வேற என்ன வேணும் கேளு, நான் செஞ்சு தரேன். கேட்டியே, இது நியாயம்? நீ அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அந்த வாழ்க்கைய திருப்பி கொடு. திருப்பி கொடு. கொடுக்க முடியாதுல்ல, அப்புறம் என்ன மைத்துக்கடா பேரம் பேசிட்டு இருக்க? உன் கூட்டாளிங்க யாரலான்னு ஒண்ணு விடாம ஒப்பிக்கல, அறுத்துருவேன். நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். ஏன் சாமி, சில நல்லவங்களெல்லாம் காணாம போனமாக்கிறீங்களே, உங்களையும் காணாம போனமாக்கிட்டா? வழக்கு பதிவு செய்து விசாரணை. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேர் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக காணவில்லை. குற்றவாளிகள் வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடி இருக்கலாம் என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது. Excuse me, the ஸ்ரீநகர் காலனி எப்படி போகணும்? இந்த லெஃப்ட் இல்லாம அடுத்த லெஃப்ட்ல சிக்னல் இருக்கும். நான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் சிறுமியின் பெரியப்பாவை கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கற்பழிப்பன. குழந்தைங்க கூட விடமாற்றானுங்க, புறம்போக்குங்க. என்னப்பா, இன்னும் கிளம்பலையா? தோ கிளம்பிட்டேன். சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதான்றத காலம்தான் முடிவு செய்யும். அதுவரை இந்த ராவணனின் அசுர வேட்டை